திண்டுக்கலை சேர்ந்த ஜெயசீலன் என்பவரோட தவமணி நூற்பாலையில நேற்று மாலை குடோன்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. உடனே அங்கு வேலையில அந்த வாட்ச்மேன் ஜெயசீலன் மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிச்சு சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு ஊழியர்கள் வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைச்சிருக்காங்க. இந்த விபத்துல சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிஞ்சு நாசமாயிருக்கு. மின்சார கசிவா இல்ல வேற ஏதேனும் காரணமான போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. குமரி மாவட்டம் வைக்குளூர் ஆற்று வெள்ளத்தால பருத்தி கடவு பகுதியில உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களுக்குள்ள ஆற்று நீர் புகுந்தும் மணல் அரிப்பினால 50 ஏக்கர் நிலப்பகுதிகள் ஆற்றில் அடிச்சு செல்லப்பட்டும் சாலை துண்டிக்கப்பட்டு இடிஞ்சு விழும் அபாய நிலையும் ஏற்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில அரசு துறை அதிகாரிகளை கண்டிச்சு போராட்டத்தை நடத்த ஊர் மக்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்காங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள தேயிலை தோட்டத்துல உணவு தேடி வந்த காட்டெரும கழுத்துல கயிறு இறுக்கி ஆபத்தான நிலையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த ஒருத்தர் உடனே வனத்துறைக்கு தகவல் தெரிவிச்சு சம்பவ இடத்துக்கு வனத்துறையினர் வந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு காட்டெரும கழுத்துல இருந்த கயிறு அறுத்து காப்பாத்திருக்காங்க. புதுச்சேரியில வரும் 8ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில லாஸ்பேட்டை பகுதியில உள்ள ஒருங்கிணைந்த உணவு தயாரிக்கும் பகுதியை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று உணவு தரத்தை சாப்பிட்டு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. மேலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும்னும் இலவச பேருந்து இயக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான மாதனூர், பச்சைக்குப்பம், வடபுதுப்பட்டு, வெங்கிடி, தோட்டாலம், கன்னிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக கனமழை பெஞ்சிருக்கு. இதனால பாலாறு மற்றும் கால்வாய் நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரிக்கும்ன்றதால கரையோரமாக வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க சொல்லி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் டீசல் விலை உயர்வு, காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணங்களால கடந்த 1 மாசமா கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாம படகுகளை கடல்ல நங்கூரம் விட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில மத்திய அரசு 1 லிட்டர் டீசலுக்கு கலால் வரி 10 ரூபாய் குறைச்சதை அடுத்து 1 மாசம் கழிச்சு ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீற்றம் பெற்று மீன் பிடிக்க கடலுக்கு சென்றிருக்காங்க. கடலூர் மாவட்டம் மருங்கூர் ஊராட்சியில பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிக்கு செல்லும் வாய்க்கால் தூர்வாராததால விளைநிலங்கள்ல மழை தண்ணி சூழ்ந்திருக்கு. இதை கண்டிச்சு பொதுமக்கள் பொதுப்பணித்துறை ஏரியை தூர்வார வேண்டும்னு சொல்லி சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. பிறகு தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்கள்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி மறியல ஈடுபட்டவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.